நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுன், நீங்கள் மேடையில் நீங்கள் பாடும்போது ஃபேன்ஸ் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன பாட்டு பாட போகிறாரு, எப்படி அசத்த போகிறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிட்டீங்க நீங்கள், அது தானாக சேர்ந்த கூட்டம் உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு புது டெக்னிக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க உலகத்துக்கு, அதாவது குனிஞ்சி பாடினா தம்மு நிற்குது. ஓ, நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? வாஹாஹா, இவங்களும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்டைலு. லாலா லல லால, நீ வந்து ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி லாலா 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 அப்படின்னா, அது நீயா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னிக்குவா அப்படின்ற ஒரு தத்துவம் சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சது. அர்ஜுன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸில் மட்டுமா இருக்கக்கூடாது கான்சென்ட்ரேஷன். ஓகே, பாட்டில் கூட ஸ்ருதி எங்கெங்கே போகுதுன்னு கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற, ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்குற பழக்கம் உண்டா? அப்போ இன்றைக்கி அங்கங்கே ஸ்ருதி போனதெல்லாம் எப்படி? அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இல்லை? பாடி பார்க்கும்போது எங்கெங்கே ஸ்ருதி போகுதுன்னு நம்மளே நோட் பண்ணி வச்சு அந்த இடம் வரும்போது கேர்ஃபுல்லாக பாடுறோம் இல்லையா? அடுத்த தடவை அப்படி பண்ணுவியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆனால் நல்ல ஸ்டைலிஷாக நல்லா பவர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியாச்சு பாட்டு. ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். அர்ஜுன், நீங்கள் இன்னைக்கு பாடினது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. அடுத்த வாட்டி படு சூப்பராக இருக்கணும், சரியா?
ஆல் தி பெஸ்ட் டார்லிங்.